நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நான் வாசிக்க இருக்கும் கதை வேளாராமமூர்த்தியின் ஆசதோச. ஆட்டிருத்த பொரியல் மாதிரியான உழவு கட்டிகளை மிதித்து நொறுக்கி கொண்டு வெக்கு வெக்கு என நடந்து கொண்டிருந்தான். இடுப்பு வேட்டியை இறுக்கி கட்டி சில்லறையை முடிந்து செருகியிருந்தான். குமாரபுரத்துக்கும் பெருநாளிக்கும் இடையிலே ஓர் ஓடை. காலமழை கிடையாது. புஞ்சைக்காடெல்லாம் கருவேலம் புதராகவும் தரிசு மண்டியும் கிடக்கின்றன. சனம் புஞ்சைக்காட்டோடு காலமெல்லாம் மல்லுக்கட்டி புரண்டாலும் விடுவதாக இல்லை. அடே வெள்ளையா, மாரிச்சாமி நாயக்கர் காற்று வாக்கில் கூப்பிட்டது வெள்ளையனின் காதில் விழுந்தது. திரும்பவில்லை. இவர் ஒரு வேலையத்தாள். உதட்டுக்குள் முனகிக்கொண்டே நடந்து ஓடைக்குள் இறங்கினான். ஓடை மணலுக்குள் மாட்டு வண்டி தடங்கள் புழுதி உரண்டு கிடந்தன. இடுப்பு முடிச்சை தொட்டு பார்த்து கொண்டே புழுதி உரள இட்டு போட்டு நடந்தான். இருக்கிற சில்லறைக்கு 4 தோசை திங்கலாம். வெள்ளம்போல் ஓடைக்கரை ஏறினான். பெருநாளி நந்தவனம் தெரிந்தது. திரும்பி குமாரபுரத்தை பார்த்தான். ஊரணிக்கரை மீது வேம்பு புலி அத்தி மரங்கள் ஊருக்கு உரிமை கொண்டாடி நின்றன. காய்ச்சல் கண்ட பிள்ளைக்கு ஒரு இட்லி தோசை வேண்டுமென்றால் கூட பெருநாளிக்குத்தான் ஓட வேண்டும். இட்லி வாங்கி கொடுத்தால் காய்ச்சல் விட்டு போகும். இது இட்லிக்காக வரும் காய்ச்சல். குமாரபுரத்து சனங்கள் இட்லி தோசையை பார்ப்பது நல்ல நாள் தீபாவளிக்குத்தான். ஊர் மடத்துக்கு முன்னால் ஓரால் உயரத்துக்கு கல்லூரல், ஊர் பொது ஊரல். ஆடி தீபாவளி தைப்பொங்கலுக்கு முதல் நாள் ஊற வைத்த கம்பரிசி உளுந்தை கொண்டு வந்து உரலில் போட்டு ஒவ்வொரு குடும்பமாக மாவாட்ட ஆரம்பித்தால் சனம் விடிய விடிய உறங்காது. ஆம்பளை 2 கைகளையும் போட்டு குலவியை ஆட்ட பொம்பளை உரலுக்குள் வாகாக மாவை தள்ளிவிட வேண்டும். உரலடி இரவு முழுக்க ஓஹோ என இருக்கும். சிரிப்புத்தான், பேச்சுத்தான், கதைதான். மந்திரவாதி கடத்தி கொண்டு போன இளவரசியை 7 கடல் தாண்டி இளவரசன் போய் அண்டரண்ட பசியுடன் சண்டை போட்டு மீட்டி கொண்டு வரும்போது விடிந்திருக்கும். அப்பவும் 1-2 குடும்பங்கள் மாவு ஆட்ட வேண்டியது இருக்கும். ஆட்டி கொண்டு போய் தோசையை சுட்டு சொலகு அல்லது ஓலைப்பட்டி நிறைய அடுக்கி விடுவார்கள். ஒரு தோசை பெருவிரல் கணத்தில் தாமரையில் அகலத்தில் இருக்கும். பாசிப்பயிறு சட்டினிக்கு 5-6 மிளகாய் வெத்தலை கூடுதலாக சேர்த்து அரைத்தால் சுல்லுன்னு இருக்கும். பல்லை துளக்கி ஊரணியில் முங்கிவிட்டு வந்து ஆம்பளை சம்மணம் போட்டு உட்கார்ந்து தட்டில் கையை வச்சா ஓலைப்பட்டி காலியாகிவிடும். இடையில் தண்ணீர் குடிக்கக்கூடாது. குடித்தால் தோசைக்கு வயிற்று இடம் இருக்காது. கம்மந்தோசைக்கு நாக்கு வரலத்தான் செய்யும். தண்ணீரை தொடக்கூடாது. இன்றைக்கு விட்டால் அப்புறம் அடுத்த நல்ல நாள் தீபாவளிக்குத்தான் தோசையை பார்க்க முடியும். தோசைக்கென்று ஒரு வயிறு இருக்கும். திங்க திங்க விரிந்து கொடுக்கும். சின்ன பையன் கூட 10-12 தோசை தின்று விடுவான். ஊர் அம்பலகாரர் வீட்டில் கூட நல்ல நாள் தீபாவளிக்குத்தான் தோசை. நாக்கு தடித்து விட்டால் சம்சாரிக்கு கட்டுப்படியாகாது. அப்புறம் கீழ்காட்டு ஆட்களிடம் 10 வட்டிக்கு போய் நிற்க வேண்டும். உடுத்தின வேட்டி கூட மிஞ்சாது. அம்பலகாரர் மட்டும் பொடிநடையாக பெருநாளிக்கு போய் நாவுக்கு ருசியாக 4 தோசை தின்றுவிட்டு திரும்புவார். அதெல்லாம் மாறி எல்லா சம்சாரிகளும் பெருநாளி கிளப் கடைகளுக்கு போய் தோசை திங்க பழகிவிட்டார்கள். கந்தலாலா கிளப் கடை சட்டினி சாம்பாருக்காக வருஷம் ஒரு புஞ்சையை கிரயம் பண்ணினாலும் தகுமென்று நினைப்பவர்களும் உண்டு. வெள்ளையனுக்கு அந்த விதி போடவில்லை. குமாரபுரத்திலே 40 வீட்டுக்கு சேவகம் பண்ணுகிற நாவிதன். முடிவெட்டவோ முகச்சவரம் பண்ணவோ சம்சாரிகள் துட்டுத்தரமாட்டார்கள். தவசம் தானியம்தான். அதுவும் வண்ணான் குடிமகனுக்கு வருஷக்கூலிதான். வெள்ளையன் நெஞ்சுக்குள்ளே ஒரு ஆசை இடந்து அடிக்கும். வாரம் 1 நாளாவது பெருநாளி போய் குளிர சட்டினி சாம்பார் விட்டு 2 தோசை திங்க வேண்டும். ஆனபாடில்லை. இன்று ரொக்கமாக 2 ரூபாய் காசு கிடைத்ததும் கிளம்பிவிட்டான். இடுப்பு சில்லறையை தடவி பார்த்து கொண்டே நந்தவனத்தை தாண்டி பெருநாளிக்குள் நுழைந்தான். போகிற வழியில் பாஞ்சுப்பீர் டெய்லர் கடை. தீபாவளிக்கு துணி தைத்ததில் தையல் கூலி 4 ரூபாய் பாக்கி தரணும். பாதையை மாற்றி ஆறுமுக நாடார் விட்டு சந்துக்குள் பாய்ந்தான். முக்கு திரும்பியதும் கந்தலாலா கிளப் கடை வாசல். இடுப்பு முடிச்சை தொட்டு பார்த்து கொண்டே படியேறியதும் இடது பக்கம் கல்லா மேசைக்கு மேல் கண்ணாடி அடைப்பு. அடைப்புக்குள் அல்வா தட்டு, ஜிலேபி தட்டு, கேசரி தட்டு, சேவுத்தட்டு, தராசு, படிக்கற்கள். சிறு குழந்தை படியேறி வந்தாலும் வாங்க வாங்க என்கிற முதலாளி. சாதி வயது வித்தியாசம் பார்க்க மாட்டார். முதலாளி வரவேற்றது வெள்ளையனுக்கு சந்தோஷமாயிருந்தது. உள்ளே போய் இடம் தேடினான். உட்கார்ந்திருந்தவர்களில் உள்ளூர் ஆட்கள் குறைவுதான். சுற்றுப்பட்டி சம்சாரிகள் தமக்கு முன்னால் இருக்கும் பண்டங்களை மூசு மூசு என மேய்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு போலீஸ்காரர் உடுப்போடு அமர்ந்து நாக்கை சுழற்றி போட்டு அல்வாவை விழுங்கி கொண்டிருந்தார். ஒரு ஓரமாய் வெள்ளையன் அமர்ந்தான். இடுப்பு முடிச்சை தடவினான். துட்டு தொலைந்து போனால் மானங்கெட்டு போகும். முதலாளியின் தம்பி குறுக்கும் மறுக்குமாக ஓடி ஓடி பரிமாறிக்கொண்டிருந்தார். இடுப்பு வேட்டிதான். ஊர் தேசம் போக கார் ஏறினால்தான் சட்டை. கட்டாயப்படுத்தி தான் கார் ஏற்ற வேண்டும். சட்டை ஓட்டால் வியர்க்கிறது என்பார். வெள்ளையனுக்கு முன்னால் குனிந்து என்னென்ன சாப்பிட்றீங்க? உதடுகளில் மரியாதை ஒழுகியது. வெள்ளையன் பூரித்து போனான்.
தோசை கொண்டு வாங்க. நாலு விரல்களை காண்பித்தான். ஹா மாஸ்டர், தோசை நாலு. இழுத்து உள்ளே பார்த்து கத்திவிட்டு ஒரு குதி குதித்து அடுத்தவரிடம் போய் குனிந்தார். வெள்ளையின் பக்கத்திலேயே பார்த்தான். கேசரி எச்சிலை குட்டி விழுங்கினான். இடுப்பு முடிச்சை தடவினான். எதிரிலையில் தோசை, சட்டினி, சாம்பார். இது நம்ம கேசு. இறுக்கம் தளர்ந்தது. அடுத்த மேசையில் மிக்சரை நொறுக்கி கொண்டிருந்தவரை இலக்காரமாக பார்த்தான். கிளப் கடைக்குள் நுழைந்ததிலிருந்து சட்டினி சாம்பார் வாசனை மூக்கு நிறைய இருந்தது. தோசை வந்தது. சாப்பிடுங்கண்ணே, குனிந்தார். கமகமவன ஆவி பறந்தது. வெள்ளையன் தோசைகளை ஒவ்வொன்றாய் பிரித்து இலை அகலத்துக்கு பரப்பிக்கொண்டான். இரண்டு கரண்டி சட்டினி, இரண்டு கரண்டி சாம்பார் விட்டதும் இலையை விட்டு ஓட பார்த்தது. பதறிப்போய் கையால் தடுத்து தோசைக்கு மேலேற்றினான். இன்னும் நாலு கரண்டி ஊற்றியிருந்தாலும் இலையை விட்டு இறங்க விட்டிருக்க மாட்டான். பச்சக் பச்சக் என பிசைந்தான். நடுவில் குளிபறித்தான். ஐயா கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. மறுபடியும் பிசைந்தான். வாசமான வாசம். விரல் நிறைய அள்ளி வாயில் அமுக்கினான். அடடா, வாழ்க்கை பாடுகளெல்லாம் மறந்து போயின. ஒருவாய் தோசைக்கு ஒரு மடக்கு தண்ணீர். இடையிலே தண்ணீர் குடிக்கக்கூடாது என்பதெல்லாம் வீட்டு தோசைக்குத்தான். கம்மந்தோசையை போல் கடைத்தோசையை திங்க முடியுமா? காசு என்ன ஆகும்? கப்பலாக ஓடுகிறது. நாலு தோசைக்கு நாலு டம்ளர் தண்ணீர் குடித்தால்தான் வயிறு எடுக்கும். பக்கத்து இலை எதிரிலை எதையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. ஐயா கொஞ்சம் சாம்பார் ஊத்துங்க. சாம்பாருக்குத்தான் காசு இல்லையே. கடைசி கவளத்தை இலையிலிருந்து வழித்து உருட்டி வாய்க்குள் எரிந்தான். கடைசி உருண்டை மெதுவாய் மென்று தின்றான். இமைகள் இழைத்தனமாய் மூடி மூடி திறந்தன. இலையில் ஒட்டியிருந்த சாம்பார் பதத்தை விரலால் வலித்து நக்கினான். அது ஒரு ருசி. டேய், நீ குமாரபுரத்து அம்பட்டப்பையதானே? கேள்வி தலைக்கு மேல் கேட்டது. வெள்ளையன் நிமிர்ந்தான். இடது கை வாக்கில் ரத்தினவேல் நின்றார். இலையை சுருட்டியபடி, ஆமாஞ்சாமி. இழையிருந்தவனின் பிடரியில் செருப்படி விழுந்தது. ரத்தினவேலின் செருப்பு உமையணன் பகடையிடம் தனி ஆர்டர் கொடுத்து செய்தது. அடிப்பாகம் முழுக்க குமிழ் ஆணி அடித்திருக்கும் ஆணி செருப்படி. வெள்ளையனின் தொண்டைக்குள் போனது போக மேலே இருந்த தோசைக்கலவை வாய்வழியாக வெளியே தெரித்தது. சாமி இடது கையால் பிடரியை பொத்தினான். எல்லா எச்சில் கைகளும் எழுந்து வேடிக்கை பார்த்தன. சரச்சு பிழைக்கிற சின்ன சாதி பயலுக்கெல்லாம் சேர்டேபிள் கேக்குதோ? கொளுத்து போனீங்கடா. அதான் சம்சாரிகளோட சரிசமானமாக உட்கார்ந்து சாப்பிட வந்துட்டேன். மறுபடியும் செருப்பை ஓங்கினார். அடிவிழாமல் தடுக்க வெள்ளையன் இடதுகையை தூக்கினான். தடுக்கவா செய்கிற ஆணி செருப்படி இடதுகையில் விழுந்தது. எச்சில் இலையை மேசையிலே போட்டுவிட்டு வலது கையால் செருப்பு கையை பிடித்து கொண்டான். ரத்திரவேல் திமிரினார். வெள்ளையன் விடவில்லை. போலீஸ்காரர் படியிறங்கி வெளியேறி கொண்டிருந்தார். ரத்தினவேல் திமிரினார். வெள்ளையன் விடவில்லை. வெள்ளையனின் இடுப்பு முடிச்சு அவிழ்ந்து சில்லறை சிதறியது. கடைக்காரர் குனிந்து சில்லறையை பொறுக்கினார். ரத்திரவேல் திமிரினார். வெள்ளையன் விடவில்லை. வேடிக்கை பார்த்தவர்கள் வரிசையில் நின்று கைகழுவி விட்டு படியிறங்கி வெளியேறி கொண்டிருந்தார்கள். ரத்தினவேல் திமிரி திமிரி பார்த்தார். வெள்ளையன் விடுவதாக இல்லை. நண்பர்களே, நன்றி. இந்த கதை ஆசிரியருடைய விளரமமூர்த்தி தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்ற கதையிலிருந்து அவருடைய நடையில் அப்படியே எடுத்தாண்டு வாசிக்கப்பட்டது. நன்றி.